ஸோ எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. ஸோ ஹாய், ஆக்சுவலாக நம்ம பாக்கெட்டில் இப்போ தெரியாதனமும் ஒரு 10 ரூபா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நமக்கே தெரியாமல் எனக்காக ஒரு நாள் வச்சிருப்போம், திடீர்னு அந்த 10 ரூபா நம்ம பாக்கெட்டில் இருக்கும் அன்னைக்கு சட்டையை போடும் போது. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு மனசில் ஒரு இன்னப்புறம் ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும் பார்த்தியா, ரொம்ப லக்கியாக இருந்துச்சு இந்த நாள் அந்த மாதிரிலாம் இருக்கும். இன்னொரு விஷயம்னா நான் சொல்கிறேன், அந்த 90 கிட்ஸ்க்கு நல்லா புரியும். ஸோ நம்ம எதிர்பார்க்குற ஒரு விஷயம் நமக்கு கிடைக்காம பக்கத்தில் இருக்க ஒரு பையனுக்கு கிடைக்கும். ஸோ அப்படி கிடைக்கும்போது அவனுக்கு என்னப்பா கொடுத்து வச்சவன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் அப்படி யார்ட்டே சொல்லி அப்படி உங்களுக்கு கிடைக்காத பொருள் எதுன்னு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி லக்கியஸ்ட் பர்சன்ஸாக இருக்க உங்களுக்கு எனக்காச்சும் எதிர்பார்த்துருக்கீங்களா? உலகத்திலேயே அதிகமான லக்கியஸ்ட் பர்சன், ஆனால் மோஸ்ட் லக்கியஸ்ட் பர்சனாக யார் இருப்பா அப்படின்னு சொல்லி இது விஷயமா கூகுள் பண்ணி பார்த்தோம். ஸோ அதுக்கான ஆன்சர் வீடியோவில் இருக்கு. ஸோ ஸ்க்ரீனில் தெரிந்த குபேரன் கூட கொள்ளு பேரனுக்கு பேர் தான் ஃப்ராங்க் சிராக்கி. இவரை பற்றின சில இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கேட்டால் நீங்களே ஷாக் ஆகிருவீங்க, வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். பனி புளிகிற இடத்துல பனி புளிகிற காலகட்டத்தில் ட்ரெயினில் போயிருக்காரு. அப்போ வந்து பனியால் உறையப்பட்ட ஆற்றில் அந்த ட்ரெயின் கவுந்துருச்சு. ஒன்றும் பயப்படாதீங்க, இவர் பொழைச்சிக்கிட்டாரு. ஆனால் இவருக்கு கூட வந்து 17 பேர் இறந்துட்டாங்க. இது மட்டும் ஜஸ்ட் ட்ரெய்லர் தான், ஆனால் மெயின் பிக்சரை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷாக் ஆயிருங்க. ஸோ ஸ்கிப் பண்ண வீடியோ. ஸோ அடுத்த கட்ட பயணமாக என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, இவங்க அம்மாவுக்கு உட முடியாமல் இருக்கும்போது ஃப்ளைட்டில் ஒரு நாள் ட்ராவல் பண்ணி அவங்க அம்மாவை பார்க்கறதுக்காக போயிருக்காரு. ஸோ 1963 அவங்க அம்மாவை பார்க்கறதுக்காக ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணி போயிருக்காரு. அப்போ என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஃப்ளைட் வந்து கிராஷ் ஆயிடுச்சு. என்னடா போராளக்கமான சூனியமான்றீங்க கேட்க எது புரியுது. பட் ஃப்ளைட் கிராஷ் ஆனது இல்லாமல் உள்ளே இருந்த 19 பேர் உயிர் இழந்துட்டாங்க. 19 பேர் இவர் மட்டும் ஜன்னல் வழியாக வெளியே தேவிருக்காரு. சரி அப்படியே இருந்தால் கைகாலில் ஏதாச்சும் காயம் போட்டிருக்கணும், ஏதாச்சும் வைக்கணும்ல. அது மட்டும் இல்லாமல் இவர் குதிச்ச இடத்துல புல்கட்டு இந்த புல்லெல்லாம் அடிக்க வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி இடத்துல குதிச்சனால இவருக்கு வந்து எந்த ஒரு காயம் போடாமல் இவர் மட்டும் உயிர் தப்பியிருக்காரு. ஆனால் ஃப்ளைட் கிராஷை உயிர் தப்பின ஒரே ஆள் இவர் மட்டும்தான். இந்த சம்பவம் மட்டும் இல்ல, சரி ஃபிளைட்லயும் ட்ரெயின்லயும் போனா தான் நமக்கு ப்ராப்ளம், சோ பஸ்ல போய் பார்க்கலாம் சொல்லிட்டு அவர் பஸ்ல போயிருக்காரு. சோ அவரோட நல்ல நேரமா இல்ல மத்தவங்களோட கெட்ட நேரமா தெரியல, பஸ்ஸும் கிராஷ் ஆயிருக்கு. கிராஷ் ஆன பஸ் என்ன ஆயிருக்கா, பிரிட்ஜில இருந்து கீழே விழுந்திருக்கு. இந்த திரைப்படத்துலமே கீழே விழுந்திருக்கு. பட் இவர் மட்டுமே அந்த பிரிட்ஜில இருக்க தண்ணியில ஆத்துல இருந்து ஸ்விமிங் பண்ணியே தப்பிச்சிருக்காரு, மத்த யாருமே உயிர் பிழைக்கல. சரி சொல்லிட்டு பைக்ல கொஞ்சம் ஒரு லாங் டிரைவா போயிருக்காரு மவுண்டன் பக்கமா. சோ அப்ப வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னா, மலைப்பகுதிக்கு போகும்போது மலைப்பகுதியில இருந்து கீழே சரிஞ்சு விழுந்திருக்காரு. சோ அப்ப கூட அவருக்கு லைட்டா கைகால் சிறைவிலோட மட்டும்தான் இருந்திருக்கு. ஆனா இவர் ஓடிக்கு போன வண்டியை பாத்தீங்கன்னா சுக்கு நூறா உடஞ்சிருச்சு. இவர் எப்படி இறந்தார் அப்படின்றத யோசிப்பீங்க. பட் ஆனா அதான் கிடையாது, இவர் வந்து 2003 சீட் வாங்கியிருக்காரு. அந்த லாட்டரி சீட்ல வாங்கின உடனே இவருக்கு இவர்தான் லக்கி இல்லை, எப்படி பார்த்தாலும் விழுகாதான் நம்ம எல்லாருமே இருப்போம். ஆனா இவருக்கு மட்டும் $110,000, அதான் அமெரிக்க டாலர் மதிப்பில் $110,000 வந்திருக்கு. இது இந்திய ரூபாயில் கோடிக்கணக்கில் போக வேணாம், டிவைட் பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி அந்த டாலர் பிரைஸ் அவர் கிடைச்சிருக்கு. ஸோ இப்போ இவர்கிட்ட 2 சொந்த வீடு, ஒரு போட்டு சொந்தமாக இருக்கு. ஸோ அதை வச்சு இவர் ஜாலியாக லைஃப் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்போ நீங்கள் யோசிப்பீங்க, வண்டி வாங்கியிருக்காரு பட் ஓட்டுனா புரிஞ்சா சரி? மறக்காம இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி நம்ம சேனலில் உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோ வேணுன்றது கமெண்ட்ல சொல்லி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.